மார்னிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்டான, ஒரு கிறிஸ்பியான, ஒரு சாஃப்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது மைதா பிஸ்கட். மைதாவை யூஸ் பண்ணி பிஸ்கட் எப்படி செய்யறது அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போறோட வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒன்னே ஒன்னே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு மைதா பிஸ்கட்டுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் வந்து ஒரு அளவு ஒரே ஒரு நம்பரை வந்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு, அதாவது 100 கிராம் அளவு வந்து சுகரை வந்து சேர்த்துட்டு அது நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ வந்து பவுடர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 1 கப் அளவு வந்து மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த சுகர் பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் பவுடரையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணால், நெய் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பொரித்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக ரொம்ப கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அதனால தான் இப்போ வந்து கொஞ்சமாக தேவையான லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த சுகரோட வந்து நம்ம கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கி காமிக்கும். அதனால நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஆயில் சேர்க்கணும்னா கீயே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு பொரிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி துணியை தொளிச்சு தெளித்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வாட்ரு வந்து ரொம்ப தேவைப்படாது, சும்மா லைட்டாக தான் தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து லைட்டாக தெளித்து தெளித்து கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பிசைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிஸ்கட் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு மாவு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, மாவு வந்து ஒட்டாமல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக நம்ம நெய் ஊற்றுறதுனால நம்மளுக்கு வந்து அப்படியே பஞ்சு போல் வந்திருக்கு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்து இது இந்த மாதிரி கல் அப்படி இல்லாட்டி நம்ம சப்பாத்தி கட்டை ஊட்டோம்னா அதில் வந்து மாவு வந்து வச்சுக்கலாம். அது வரைக்கும் மாவு வந்து நல்லா ஊட்டி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, சாஃப்டாக கையில் எந்தளவு ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு. அளவாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து மைதா மாவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து உருட்டி எடுத்துடலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு வந்து நம்ம வச்சிடலாம். வச்சு லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டதுக்கப்புறம் அது மேலேயும் கொஞ்சம் லைட்டாக மாவையும் நம்ம தூவிக்கலாம். கொஞ்சமாக தூங்க மாவு போதும். இதே கரெக்டான அளவு தான், ரொம்ப தூவிடாதீங்க. இப்போ அதை வந்து நம்ம சப்பாத்தி கரட்டியில் லைட்டாக மாவு தேய்ச்சிட்டு நம்ம வந்து அதை உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து அப்படியே திருப்பி போட்டு மறுபடியும் இன்னொரு பக்கம் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ பீஸ் போட்டுடலாம். பீஸ் போடுறதுக்காக ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அந்த கத்தியை எடுத்துகிட்டு லைட்டாக அதில் கீ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ட்ரைட்டாக போட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டு யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து டைமண்ட் ஷேப் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்கொயர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டைமண்ட் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க, ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா, டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. மீடியம் ஹீட்டில் வச்சதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக
அதாவது ஒரு 10லேருந்து 10 பீஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த ஒரு நம்ம போட்ட பீசஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து உரிச்சிடுறது இல்லை, அப்போ தான் நம்மளுக்கு வந்து மாவு வந்து கரெக்டாக நம்ம பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் வரணும். இப்போ வந்து பார்த்திங்களா எல்லாமே ஓரளவுக்கு வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வேக விடுங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு வேக வைக்கலாம், அவ்வளோதான். இதை வந்து சர்வ் பண்ணி பீசஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் பவுடர் சுகரையும் நம்ம வந்து தூவி விட்டோம்னா டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டான நம்ம மைதா பிஸ்கட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பட் மினி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.